ஒரு மியூசிக் டைரக்டர் சம்டைம்ஸ் டைரக்டர் இந்த மாதிரி பாடம் நல்லா இருக்குமே இப்போ ட்ரை பண்ணி பாருங்களேன்னு சொல்லுவாங்க. அதனால பண்ணது இருக்கும். ஜென்ரலாக வந்து காமெடியன்ஸ்க்கு இருக்கும், எப்படி இருக்கீங்க ஓகேமா, இதெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி பாட்டு வந்து பாடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன். விக்ரம் படத்தில் வந்து ஒரு ஜனக் ராஜ் ஹஸ் டன் எ ரோல் லைக் எ யூனக். யூனக்குன்னு தெரியும் இல்லையே, இதாங்க அது அப்படி ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்கிறதுக்கு. அதுக்கு அது மூணு கேரக்டருக்கு பாட்டு இருக்குது அந்த படத்தில். அந்த பாட்டில் சுச்சுவேஷன் மேல் மூணு கேரக்டர் இருக்கும். ஒன் இஸ் அவர் நம்ம கப்பர் சிங் கேரக்டர் போட்டார், அவர் பேர் என்ன, அம்ஜாத் கான். அம்ஜாத் கான் அவர் வந்து ஒரு கிங் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு கிங்கு. அவர் அந்த பாஷையிலேயே பேசுவார், அது வெறும் தனிப்பட்ட பாஷை. அவருக்கு வந்து கிரப்பன் சொல்லி ஒரு சிங்கர் இருந்தார் எங்களுக்கு, வெரி பாரிட்டோன் வாய்ஸ், ஹீ சாங் ஃபார் ஹிம். அண்ட் தென் கமல் இஸ் தேர் ஃபார் ஹிம். யூஸ்வலி நான் சாதாரணமாக பாடுற மாதிரி பாடினேன். ஜனகராஜுக்கு நிறைய வரிகள் இருக்குது அந்த பாட்டில். அவருக்கு அவர் படத்தில் எப்படி பேசியிருக்காரு அதே மாதிரி நான் பாட வேண்டியா இருந்தது, அப்படி பாடினேன் நானே அந்த பாட்டு பாடுறேன் பாருங்கள். 1, 2, 3, 4. ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி அட்டம்போடடி பட்டு பாடடி அட்டம்போடடி பட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கட்டி பாடி பொன்னப்பாரே ஒன்னப்பாரே பொன்ன போல மின்னும் பாரு. ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம்போடடி பாட்டு பாடடி ஆட்டம்போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கட்டிப்பாரு பொன்னப்பாரு ஒன்னப்பாரு பொன்ன போல மின்னும் பாரு. ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவு. இதே ஜானரில் வந்து நீங்கள் லெஸ் வெரைட்டி வாய்ஸஸ்னு சொல்லேன்னா தட் இஸ் அனதர் சாங் ஆடி மாச காத்து. ஆமாங்க, ஆனால் அந்த பாட்டு பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது எனக்கு. ஏன் அந்த பாட்டு வந்து இளையராஜா வந்து அது எஸ்ஜி கிட்டப்பா அந்த மாதிரி பழைய காலத்தில் பாகவதரெல்லாம் ஸ்டேஜில் பாடுவாங்களே, அது இது வந்து ரஜினி சார்க்கு பாட்டு, அந்த மாதிரி வாய்ஸ் மாற்றி பாடுறா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஐ தாட் அது மாதிரி வித்தியாசமாக ஏதாவது பிக்சரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிக்சரைசேஷன் வந்து யூஸ்வலாக தான் பண்ணிட்டாங்க. அது எதனாலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பாடி அந்த அளவுக்கு பிரயோஜனம் கிட்டுச்சா இல்லையான்னு படம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த வாய்ஸ் மாற்றினதுக்கு அவருக்கு ஏதாவது மேக்கப்பில் வித்தியாசம் ஒன்றும் பண்ணலை சார், சாதாரணமாக தான் பண்ண வச்சார் அவர்கிட்ட அது. பட் எதுக்கு அட்லீஸ்ட் லேட்டராவது இந்த வாய்ஸ் சாதாரணமாக பாடி இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ தெரியாது. பட் அப்படி இருந்தாலும் ரெக்கார்டில் வந்து வந்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு அட்ராக்ஷன் இருந்தது பாட்டுக்கு. அது வந்து ஆடி மாச கத்தடிக்க வடி கொஞ்சம் செத்தனைக்கு மானமாங்கோயில் ஆடி மாச கத்தடிக்கு வடி கொஞ்சம் செத்தனைக்கு மானமாங்கோயில் அடி நானோயில் அடி காஞ்ச மாடு நல்ல கம்புலாதான் அடி காஞ்ச மாடு நல்ல கம்புலாதான் அது விழுந்த போல ஓ அன்புல நம் புடவையும் பறக்கிற ஆடி மாச கத்தடிக்க வடி கொஞ்சம் செதுனைக்கு மானமாங்குயில அடி நானே ஆண் குயிலே. That was amazing. Instrumentation நீங்களே கொடுத்துட்டீங்க. இதே கண்டினியூங் இன் த சேம் ட்ராக் தேர்ஸ் அனதர் சாங் ஏ மாமரு விச் இஸ் சிமிலர். ரோசாப்பூ ரவிக்காரின் படத்தில் சிவகுமார் சார் ஒரு கேரக்டர் போட்டிருக்காரு. இஸ் அ வெரி இன்னசென்ட் மேன். ஒரு கூடை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் அது குங்குமம் போட்டு இதெல்லாம் போய் ஒரு வில்லேஜ் வில்லேஜாக விற்கிற மாதிரி. ஸோ அதில் ஒரு ஒரு அவர் பாடுற பாட்டு என்னமோ வந்து நமக்கு காமிக்கலாக தெரியும். ஆனால் அவர் ஒய்ஃபுக்கு நடந்த ஒரு ஒரு ட்ராஜடி வந்து அதில் சொல்லிட்டுருக்காரு. தெரியாதனமாக நடந்துட்டுருக்குது, பட் அப்பாவித்தனமாக தான் பாடுவார் அவர். அவர் டோட்டல் பெர்ஃபார்மென்ஸே வந்து அதில் என்னடா எப்படி இருக்கடா நீ நான் அப்படி ரொம்ப முடியாது போடா நீ இந்த இந்த மாதிரிலாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு அதில் அதில் இருக்கிற பாட்டெல்லாம் இந்த சாங்கோட இன்னும் நிறைய பாட்டுகள் இருக்குது. பட் எல்லாமே இப்படி தான் பாட வேண்டியதாக இருந்தது. ஒரு சீரியஸ் சாங் பூச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பேதா சாங்கு அண்ட் அந்த ஸ்லாங் வந்தாச்சுன்னா போதுன்னு. பட் இந்த பாட்டுக்கு வந்து தெர் வாஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் நீடட் வாய்ஸோட அப்படி பண்ண வேண்டியதாக இருந்தது பண்ணிட்டேன்.
மாமே ஒரு நாம் மல்லியப்பு கொடுத்த மாமே ஒரு நாம் மல்லியப்பு கொடுத்த அடியாத்தி இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேன் அம்மா அவன் வாங்க தரதானா அவ வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா பல்லவி ஒரு நா தனியாத்தான் நான் வீட்டுல இருந்தேனா மெதுவா வந்தானா நான் வரவா இன்னானா அடியாத்தாடி என்னோரம்மா எனத்துக்கும் நான் எதுக்கும் நான் சின்ன புள்ளை நாம் பச்சை புள்ளை நாம் ஒண்ணு மாதிரி யா கண்ணி புள்ள நாம் மதியமா எங்கேயும் படுத்துக்கிட்டேன் மாமே ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தான் அடியாத்தி அது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேன் அம்மா அவ வாங்கி கச்சொல்லி தந்தானம்மா பரகாய பிரவேசம்ன்றாங்க சம்ஸ்கிருதத்தில். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நமக்கு எல்லாரும் தெரியும் ஒரு ஒரு சிங்கருக்குள்ளே கூட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், ஒரு 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 ஆக்டர் இருப்பாங்க, ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. ஆனால் அது வெளியே கொண்டு வரத்துக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சா தான் அந்த தைரியமும் ஊக்கமும் கொடுக்கணும் எல்லாருமே வந்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி. ஸோ அது ஒரு யூனிட்டாக ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் கிடைச்ச ஒரு ஒரு வோக்கல் ஆக்டிங்னு சொல்லுவீங்க. எஸ் நேச்சுரலி. ஆனால் இது ஜாஸ்தியாக பண்ணி பண்ணி சம்டைம்ஸ் என்ன ஆச்சுன்னா அஞ்சலி படத்தில் ஒரு 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 மாண்டாஜ் சாங் இருக்குது, ராத்திரி வேளையில் பாட்டு மொத்தமாக இப்படி பாட வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி டப்பிங் எல்லாம் சொல்லி கமல் சாருக்கு தெலுங்கில் நான் நிறைய டப்பிங் சொல்லுவேன் ஃப்ரம் டாமில். டப்பிங் பண்ணும்போது ஆக்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஷவுட் யூ நோ ஐ ஹேட் அ சிங்கர்ஸ் நாட் யூல் அண்ட் மை வோக்கல் கார்ட்ஸ் ஐ ஹேட் டு அண்டர்கோ சர்ஜரி, அது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஈஸியாக இருக்கேன் நான், ஐம் நாட் கோயிங் டூ மச் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் ஏஜ் கேச்சஸ் அப் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் வோக்கல் கார்ட்ஸ். ஸோ ஆனால் இன்னொன்று கூட இருக்குது, அப்படிப்பட்ட சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் படத்தில் இப்போ கிடைக்கிறது இல்லை. யாருக்கு யார் வேணாலும் பாடலாம், எப்படி வேணாலும் பாடலாம். சம்டைம்ஸ் நான் சொல்லக்கூடாது சில வாய்ஸ் சாதாரணமாக பண்ணல, இந்த மாதிரி இருக்கிற வாய்ஸுகள் கூட இருக்குது, வி கான்ட் ஹெல்ப் இட் எனிவே. கம்மிங் டு இந்த வோக்கல் மாடுலேஷன் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தேன் இந்த சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ நீங்கள் தான் ஸ்பெஷலாக ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐட் லைக் டு நோ இஸ் ஸ்பெசிஃபிக்காக தான் பண்ணுறீங்களா டு டேக் கேர் ஆஃப் யுவர் வாய்ஸ் ஆர் ஐ டோன்ட் டூ எனி திங். எனக்கு வந்து என் தொழில் வந்து எனக்கு ஒரு ஒரு கடவுள் மாதிரி தான், அது ரொம்ப சின்சியராக பண்ணுறேன். நான் சின்ன மியூசிக் டைரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு 175.75 கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அட்லீஸ்ட் ஒரு 60 வந்து நிற்கலாம்னு சொல்லி. பாட்டு எப்படி இருந்தாலும் ஒத்துக்கினதுக்கப்புறம் ஐ ட்ரை டு டூ ஜஸ்டிஸ். ஆனால் அதோட வாழ்க்கைன்னா கூட எனக்கு ரொம்ப இஷ்டம், மை லைஃப் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு மீ. அதுக்காக வந்து நான் சன்னியாசியாகவோ எல்லாம் தியாகம் பண்ணி இது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. வித்வுட் ஐஸ்கிரீம் இல்லாமல் நான் என்னால் இருக்கவே முடியாது. நிறைய சொல்லி நிறைய சிங் அதெல்லாம் எப்படி இருக்க முடியும், இதெல்லாம் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கு இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், மியூசிஷியன்ஸுக்கு தெரியும். பட் இது எல்லாருக்குமே எப்படி நடக்கும் முடியுமா அப்படின்வாங்க, அது தெரியாது எனக்கு. மேபி காட் என்னை ஒரு கொஞ்சம் தனியாக சிருஷ்டி பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியல. ஐ வாஸ் ஸ்மோக்கிங் ஃபார் 20 இயர்ஸ், யாருக்குமே தெரியாது, நோ இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே தெரியாது. அவ்வளோ திருட்டுத்தனமாக நிப்பாட்டி ஆச்சுன்னு அது வேறு விஷயம். பட் ஸ்டில் என் கெரியரில் 20 வருஷம் நான் பாடிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஸ்மோக்கிங் ஆல்சோ. அண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது, யாருமே செய்யக்கூடாது. நீங்கள் இப்போ பாலு சார் பண்ணார் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு வர்றவங்களை நினைக்கக்கூடாது. இது வந்து எனக்கு எப்படி அது நடந்தது எனக்கு தெரியாது, சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். அது எல்லாருக்குமே நடக்கணுன்றது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சன்னியாசி மாதிரி இருக்கவும் கூடாது. லைஃப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், அன்லெஸ் யூ என்ஜாய் இட். எப்போது ஜாலியாக நான் வந்து வித்தவுட் ஐஸ் வாட்டர்னால ஐ கேன் நாட் லிவ் வித்தவுட் ஐஸ் வாட்டர். ஐஸ் வாட்டர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. சூடு தண்ணி இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, மஃப்ளர் சுற்றிக்கிட்டு போகிறது ஒன்றுமே தெரியாது எனக்கு. ஐ என்ஜாய் மை லைஃப் அண்டு இது நடந்துகிட்ருக்கு. சில பேர் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் அப்படி கூட இருந்திருந்தால் இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி, இந்த நல்லா இருக்கிறது எனக்கு